முதல் கேள்விங்கயா, கண்ணன் அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு நெல்லையில இருந்து. பகவத், கொஞ்சம் நீளமான கேளுதாங்கய்யா. பகவத் ஐயாவுக்கு வணக்கம். உங்கள் கருத்துக்கள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. ஆனால் சில விஷயங்கள் எப்படி மாற்றுவது என்று தெரியவில்லை. நீங்கள் தான் உதவ வேண்டும். அகத்தளவில் எதுவும் செய்ய வேண்டாம் என்கிறீர்கள். சும்மா இருக்கும்போது எதுவும் செய்யாமல் விட்டுவிடலாம். ஆனால் புற செயல் என்கிற போது பலவிதமான பயம், சந்தேகம், நம்பிக்கையின்மை போன்றவை வரும்போது செய்ய வேண்டிய செயலை நல்ல முறையில் முழுமையாக செய்ய முடிவதில்லையே. இதற்கு தீர்வு என்ன? இது போன்ற பிரச்சனையால் முழு மனதுடன் செயலை செய்ய முடியவில்லை ஐயா. செயல் அப்படி ஆகிவிடுமோ இப்படி ஆகிவிடுமோ என்கிற பயமும் தன்னம்பிக்கை இல்லாமை சந்தேகம் போன்றவை ஏற்படுகிறது ஐயா. இதற்கு தீர்வு என்ன? நான் செய்யும் செயலில் பல எதிர் உணர்வுகள், பயம், நம்பிக்கையின்மை, சந்தேகம் வந்தால் அதை அப்படியே கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பதை பற்றி கூறுங்கள் ஐயா. அதாவது இப்ப நாம வந்து ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி கூட நமக்கு ஏதாவது சிந்தனைகள் ஏற்படலாம், அல்லது அந்த செயலை ஊக்கப்படுத்துற மாதிரி சிந்தனை ஏற்படலாம். இப்போ வந்து நீங்க வந்து உங்க கவனம் எங்க இருக்கணும்னு சொல்லி சொன்னா, உங்க மேல இருக்கணுமா செயல் மேல இருக்கணுமாங்கிறத பார்த்துக்கணும். உங்களை பொறுத்தளவு உங்களுக்கு நிறைய எமோஷன்ஸ் வரலாம், தேவையான எமோஷன்ஸ் வரலாம், தேவையில்லாத எமோஷன்ஸ் வரலாம். இப்போ அந்த நம்ம கவனம் வந்து நம்ம மேல திரும்பிச்சுன்னீங்கன்னா, அந்த எமோஷனை வந்து நல்ல எமோஷனா வச்சுக்கிட்டா பரவாயில்லையே, மோசமான எமோஷன் நம்மளை விட்டு போனா பரவாயில்லையேன்னு சொல்லி உங்களை சரி பண்றதுல உங்க கவனம் போயிடும். அப்போ உங்களை சரி பண்ற வேலை நமக்கு கிடையாது. நம்ம என்னன்னா செயலை சரி பண்ணணும். நம்ம கவனம் செயலை சரி பண்ணணும் போது அந்த செயலுக்கு தேவையான எமோஷன் எல்லாம் உங்ககிட்ட இருந்தே வந்துடும். நாம நினைக்கிறோம் நம்ம எமோஷனை சரி பண்ணி தான் அந்த செயலுக்குள்ள என்டர் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படி வேண்டியதில்லை. உங்க கவனம் முழுக்க அந்த செயலை எப்படி செய்யறதுங்கிறத மட்டுமே நீங்க கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, அந்த செயலை நிர்வாகம் பண்றதுக்கு தேவையான எமோஷன் உங்ககிட்ட இருந்தா வரும். அது எங்கிருந்து வராது. நீங்க அந்த எமோஷனை நீங்க கொண்டாடணும்னு கூட அவசியம் இல்லை. எமோஷன் உங்களே வரும். இப்ப சும்மா இருக்கிறது அல்லது எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைன்னா என்ன அர்த்தம் சொன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு எமோஷன் வரும், அந்த எமோஷனை சரி பண்ற வேலை இல்லைன்னு அர்த்தம். அதுக்காக நம்ம எதையுமே செய்யாம இருக்கணும்னுட்டு எல்லாம் ஒண்ணும் அப்படியே ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது. நீங்க ஏதாவது எமோஷன் வந்துருச்சுன்னா எல்லா எமோஷனுக்கும் ஆல்ரைட் கொடுத்துருங்க. ஆல்ரைட் கொடுத்தாச்சுன்னா அப்புறம் அதுக்குற நீங்க அங்கே கவனம் தேவைப்படும். ஏதாவது தவறா இருந்தது சரி பண்ண வேண்டியது இருந்ததுன்னா தான் உங்க கவனம் அங்க தேவைப்படும். அது எல்லாமே ஓகேன்னு சொன்ன பிறகு நீங்க வந்து உங்க கவனத்தை செயல மாத்திக்கலாம். அவ்வளவுதான். உங்களை பொறுத்தவரை நீங்க எப்பவுமே ஓகே தான் சொல்லி நீங்க முடிச்சுக்கிடுங்க. உங்க பக்கத்துல நீங்க திரும்பாதுங்க. நீங்க செய்ய நீங்க திரும்ப வேண்டிய இடம் இருந்துச்சுன்னா செயல் பக்கத்துல உங்க கவனத்தை செலுத்துங்க. செயலை நீங்க இது பண்ணீங்கன்னு சொன்னா செயலுக்கு தேவையான எமோஷன் உங்ககிட்ட இருந்தே வரும். இந்த செயலுக்கு தேவையான சொன்னீங்கன்னா, அதனால சில நேரம் வந்து நெகட்டிவ் தாட் வருது, அந்த தாட் வருது, பாசிட்டிவ் தாட் வந்தா பரவாயில்லன்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். அது என்ன தாட் வேணாலும் வந்துட்டு போட்டோம். நீங்க அது வந்தது வந்தாச்சு, வந்ததுக்கு எல்லாம் ஓகே கொடுத்துருங்க. நெகட்டிவ் தாட்டா இருந்தாலும் ஓகே, பாசிட்டிவ் தாட்டா இருந்தாலும் ஓகே சொல்லி வந்ததுக்கு எல்லாம் ஓகே கொடுத்துட்டு செயல்ல மட்டும் உங்களுக்கு கவனத்தை திருப்போம். ஏன்னா அங்கதான் உங்களுக்கு தேவையா இருக்கு. நீங்க செயல்பட வேண்டிய இடமே அதுதான். செயல் தான் நீங்க செயல்பட வேண்டிய இடமே ஒழிய உங்களுடைய எமோஷன் வந்து நீங்க செயல்பட வேண்டிய இடமே இல்லை. எமோஷன் வந்து அது எந்த எமோஷன் வந்தாலும் ஓகே கொடுத்துருங்க. நன்றிங்க ஐயா. இப்ப நீங்க செயல் பக்கம் நம்ம கவனத்தை திருப்பணும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. ஓ, நம்ம அந்த கவனம், ஒரு விஷயத்துல கவனம் வர்றதுமே ஒரு தாட்டா தான் தொடங்குதுங்க. அது நம்ம கண்ட்ரோல்லையே இல்லை. ஏதோ ஒரு கவனம் ஏதோ ஒரு மேல வந்துச்சுன்னா அது கொண்டு வந்ததே கூட தாட்டு தான். அப்ப அது கொண்டு வந்த அப்புறம் நம்ம டெலிபரேட்டாவும் கான்சியஸாவும் நம்ம கவனத்தை செயல் பக்கம் திருப்புற ஒரு பொறுப்பை நாம எடுத்துக்கலாம். இல்லை, இது வந்து நம்ம வந்து இப்போ நமக்கு ஒரு எமோஷன் வந்து தேவையில்லாத எமோஷன் வந்துச்சுன்னா அது அது போக்கில் அதை நோக்கி நம்மளை இழுக்கும். இப்போ நம்ம அது அங்கே நமக்கு வேண்டியதில்லைங்கிற நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால அங்கே நம்மளுடைய வேலை இல்லை. அது வர வேண்டாது வந்தாலுமே கூட அது வந்திருக்கு, இவ்வளோதான் வந்தது. நம்ம என்ன பண்ண முடியும்? அதை வந்து சரி பண்ண வேண்டிய வேலை இல்லை. இருந்தால் கூட இருந்துட்டு போட்டோம் நீட்டு சொல்லி நாம டெலிபரேட்டாக தான் நம்ம டெலிபரேட்டாக வந்து அங்கே நமக்கு ஆனால் வந்து நம்ம நம்மளை வந்து அதை அட்ராக்ட் பண்ணுறதுனால நம்ம டெலிபரேட்டாக தான் வந்து அது நம்ம கிளம்பலன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்பட வேண்டிய இடத்துல நம்ம கவனத்தை திருப்போம். ஏன்னா இல்லைனா கவனம் அங்கே திரும்பி இருக்கிறதில்லை. நம்ம எந்த எமோஷனுமே அதை நோக்கி நம்மளை இழுத்துறது. இழுத்த பிறகு இது
டவுன்ல எங்க நோக்கி நம்ம போக வேண்டியதுன்னு சொல்லி நம்ம கவனத்தை புறச்செயலில் செயல்பட்டு வேண்டியதுதான். புறச்செயலே செயல்பட்ட பிறகு உங்களை அந்த ஒரு டம் அந்த இதில் நீங்கள் செயல்படும் பொழுது அந்த புறச்செயலே இருக்கக்கூடிய ஒரு தகுதி உங்களுக்கே வந்துடும். அதுக்கு பிறகு தேவையில்லாத நீங்களே வந்து நேச்சுரலாக நீங்கள் முயற்சி பண்ணி கூட இங்கேருந்து அங்கே மாறணுங்க கூட அவசியம் இல்லை, இயற்கையாகவே நீங்கள் செயலே கூட இருந்துகிட்டு இருக்கலாம். இது வந்து ஒரு செகண்டரி இம்பார்ட்டண்ட்டாக வந்துடும். அந்த அக உணர்ச்சிகள் எல்லாமே செகண்டரி ஆயிடும். செகண்டரி ஆன பிறகு நீங்கள் டெலிபரேட்டாக தீர்மானம் பண்ணி இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை.